பிரான்சில் வைத்தியர் அர்ச்சனாவின் உருவத்தை பச்சை குத்திய பெண், யாழ்ப்பாண கணவனின் செயல். இங்கிலாந்தில் திருடி இலங்கைக்கு கொண்டு வந்த ஜோன்சன் பெர்னாண்டோ. அரசு ஊழியர்களின் சம்பளம் தொடர்பில் உடனடியாக சமகால அரசை அமுல்படுத்த ரணில் வலியுறுத்து. ஹோட்டலில் தங்கியிருந்த வெளிநாட்டு பெண்ணிற்கு காத்திருந்த அதிர்ச்சி. மாமியாரின் இறுதி சடங்கிற்காக சென்ற மருமகன் விபத்தில் பலி. தொடர்வென விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டில் உள்ள ரீம்ஸ் பகுதியில் யாழ்ப்பாண தமிழ் குடும்பஸ்தர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மனைவி அளித்த முறைப்பாட்டிற்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, குறித்த குடும்ப பெண் யாழ்ப்பாண வைத்தியர் அர்ஜுனாவின் உருவத்தை தனது உடலில் பச்சை குத்தியதை அறிந்த கணவன் மனைவியின் பச்சை குத்திய கைப்பகுதியை பொல்லால் கடுமையாக தாக்கி காயப்படுத்தியுள்ளார். மேலும் மனைவியின் முகம் மற்றும் வயிற்று பகுதிகளிலும் கைகளால் தாக்கி காயங்களை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிய வருகின்றது. இச்சம்பவத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 41 வயதான 3 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் அர்ஜுனாவிற்கு ஆதரவான டிக்டாக் வலைதளத்தில் பெரும் கருத்து மோதல்கள் இடம்பெற்று வருகின்றது. இதேவேளை வெளிநாடுகளில் வாழும் பல தமிழ் குடும்ப பெண்கள் டிக்டாக் மற்றும் முகநூல் போன்ற சமூக வலைதளங்களில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு கண்மூடித்தனமான ஆதரவை வழங்கி வருவதுடன் பெருமளவு பணத்தையும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தெரியாது வழங்கி வருவதாகவும் தெரிய வருகின்றது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்சன் பெர்னாண்டோ பதிவு செய்யாமல் சட்டவிரோதமாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு சொகுசு கார் இங்கிலாந்தில் திருடப்பட்டு இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சர்வதேச தரவு அமைப்பு மூலம் காரின் வரிசை எண்ணை சரிபார்த்தபோது குறித்த கார் 2021 ஆண்டு இங்கிலாந்தில் திருடப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். குறித்த வாகனத்தை வைத்திருந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஜோன்சன் பெர்னாண்டோ எதிர்வரும் 30 திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த வாகனம் திருடப்பட்ட இலக்கு தகடு மூலம் பயன்படுத்தப்பட்டதாகவும் வாகனம் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படவில்லை எனவும் சுங்கத்தரவு அமைப்பு மூலம் தெரிய வந்ததாகவும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றில் அறிக்கைப்படுத்தியுள்ளனர். எனினும் குறித்த கார் இங்கிலாந்தில் இருந்து திருடப்பட்ட போதிலும் தனது கட்சிக்காரர் திருடினார் என்று கூறுவதற்கு போதிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால் சட்டத்தின் கீழ் அவர் மீது திருட்டு குற்றம் சாட்ட முடியாது என ஜோன்சன் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு நிதியமைச்சர் என்ற ரீதியில் தாம் எடுத்த அமைச்சரவை தீர்மானத்தை உடனடியாக சமகால அரசு அமுல்படுத்த வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தால் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் சம்பள அதிகரிப்பை வழங்க நாம் திட்டமிட்டிருந்தோம். சம்பள அதிகரிப்பு வழங்கப்படாவிட்டால் அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியானது எமது அரசால் ஒதுக்கப்பட்டது என்பதை உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலிலேயே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். கொழும்பில் புதிய ஜனநாயக முன்னணியின் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் அவர் மேலும் கூறியுள்ளதாவது, அரசமைப்பின் 43 சரத்தின் கீழ் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்த நாம் தீர்மானம் எடுத்திருந்தோம். அனைத்து அரசு ஊழியர்களிடமிருந்தும் பெறப்பட்ட கோரிக்கைகளை பரிசீலித்து சம்பள அதிகரிப்பை வழங்க தீர்மானித்திருந்தோம். சம்பள உயர்விற்கான கோரிக்கை நியாயமானது. 2022 ஆண்டுடன் ஒப்பிடும்போது ஊதியத்தின் மதிப்பு 50% குறைந்துள்ளது. மக்கள் மிகவும் நெருக்கடியிலேயே வாழ்ந்தனர். அவர்கள் கடனில் மூழ்க வேண்டியிருந்தது. சிலர் தங்கள் சொத்துக்களை விற்க வேண்டியிருந்தது. நான் பொறுப்பேற்ற ஆரம்ப காலத்தில் நிவாரணம் கொடுக்கும் நிலையில் இருக்கவில்லை. அமைச்சரவை ஆவணத்தில் ஜனாதிபதி என்ற முறையில் நான் கையெழுத்துள்ளேன். அந்த முடிவிற்கு திரைசேரியின் கருத்துக்கள் தேவையில்லை. அமைச்சரவை எந்த முடிவையும் எடுக்கலாம். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு எமது அரசு எடுத்த தீர்மானம் முற்றிலும் சட்டபூர்வமானது. அமைச்சு என்பது ஓர் அமைப்பு, அமைப்பிற்கு சட்டங்கள் இல்லை. அரசமைப்பின் 52 பிரிவின் கீழ் அமைச்சரின் தலைமையில் அமைச்சு உள்ளதென கூறியுள்ளார். கண்டியிலுள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த போது
தமது 900,000 ரூபாய் பணமும் 3 தங்க மோதிரங்களும் திருடப்பட்டுள்ளன என்று ஆஸ்திரேலிய பெண் ஒருவர் கடுகஸ்தோட்டை போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த முறைப்பாட்டில் கடந்த 20 மாலை 4 அளவில் இரு பெண்களுடன் ஹோட்டலுக்கு தான் வந்தார் எனவும், 21 காலை அறைக்குள் யாரோ நுழைந்து இந்த திருட்டை செய்துள்ளனர் எனவும் பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். அதேவேளை குறித்த திருட்டு சம்பவத்தில் தனது சுகாதார அட்டை மற்றும் 2 கிரெடிட் கார்டுகளும் திருடப்பட்டுள்ளன என்றும் அந்த பெண் கூறினார் என போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் கடுகஸ்தோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ராஜபக்ஷ தலைமையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. மொனராகலை மெதகம வீதியில் பேருந்தும் முச்சக்கர வண்டியும் ஒன்று மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பஹினி ஹஹவில பிரதேசத்தைச் சேர்ந்த 36 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த மூவரும் படுகாயமடைந்த நிலையில் மெதகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் ஆபத்தான நிலையில் இருந்த ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபர் தனது மனைவியின் தாயாரின் இறுதி கிரியைக்காக அப்பகுதிக்கு வந்துள்ளதாகவும், இறுதி சடங்கில் தேவையான பொருட்கள் சிலவற்றை எடுத்து வருவதற்காக மெதகம நகருக்கு சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது.